எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேபி செல்வி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சேமியா வாழைப்பழ கீர் தான் செய்ய போகிறோம். இதை நம்ம கீர்னு சொல்லிக்கலாம், பாயாசம்னு சொல்லிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் இல்லைனா தவா எது வேணாலும் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பாதாம் முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பொன் நேரமாக. வீட்டில் என்ன நடிச்சிருக்கோ அதை நீங்கள் வறுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பிஸ்தாவும் சேர்க்கலாம், இல்லை வெறும் முந்திரி மட்டும் இருந்துச்சுன்னா முந்திரி மட்டும் கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்தளவுக்கு பொன்னரமாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் சேமியா வாங்கியிருக்கேன், அதே சேர்த்துக்கிறேன். அது நெய்யில் சேர்த்துட்டு நல்லா பொன்னரமாக வறுத்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த பொன்னரமாக வறுபட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதிலே நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் தான் சேர்க்குறேன். நீங்கள் பச்சை பால் கூட சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, அதையும் தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடியை ஃபுல்லாக மூடாதீங்க, ஒரு ஓரமாக இருக்கிற மாதிரி குக்கர் மூடியை மூடி வைங்க. அதிலே வெந்துடும் நம்மளுக்கு சூப்பராக. கையில் எடுத்து லேசாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், நல்லா அழுத்துச்சுன்னா நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். 100 கிராம் சீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதிலே 1 பிஞ்சு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, சேர்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. அந்த ஏலக்காய் வாசனையே நம்மளுக்கு போதும். மில்க் மேடு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மில்க் மேடும் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அந்த பால்லே தானே வேகுது, அதுவே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். அதுக்கு இன்றைக்கி நான் 1 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் என்ன வாழைப்பழம் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா பிடிச்சா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை பாயசத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச பாதாமும் முந்திரியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீ பரிமாற வேண்டியது தான். இதை நீங்கள் ஜில்லுன்னு சாப்பிட்லாம், சூடாகவும் சாப்பிட்லாம். ரெண்டுமே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.